வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம் ஸோ இன்னைக்கு என்ன டெஸ்ட்டுனா நவம்பர் சிஏ பதினாறாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கான கரண்ட் அபேர்ஸ் தான் வந்து டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தவங்க இல்லை வந்து படிச்சிருந்தவங்க வந்து நான் ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அட்டன் பண்ணலாம் ஸோ நாளைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் லெவன்த்து தமிழ் செகண்ட் டெஸ்ட்டு தான் ஆல்ரெடி இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பார்த்தோம் லெவன்த்து தமிழ் ஸோ நாளைக்கு வந்து செகண்ட் டெஸ்ட் தான் ஆல்ரெடி லெவன்த்தில் ஒரு ரெண்டு யூனிட் படிச்சிருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக படிக்கலைனாலும் பரவாயில்ல ஓரளவு படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஓரளவு நிறையா இருக்குது லெவன்த்து ஸோ அதனால் வந்து ஓ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து கேட்ட கொஸ்டின் தான் இது என்னென்னா சிபிஐ மத்திய புலனாய்வு துறையின் பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் மத்திய புலனாய்வு துறையின் பயிற்சி நிறுவனம் அமைந்துள்ள திட்டம் ஆக்சுவலாக வந்து மத்திய புலனாய்வு நிறம் அதாவது சிபிஐ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தான் வந்து தொடங்குனாங்க சிபிஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஸோ அதனுடைய பயிற்சி நிறுவனம் எங்கே இருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ வந்து டெல்லி ஆப்ஷன் ஏ வந்து டெல்லி ஆப்ஷன் பி பி வந்து புனே மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி வந்து புனே மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி ஆக்சுவலா வந்து அந்த புனேல மகாராஷ்டிரா அப்படிங்கிற பிளேஸ் அதுக்கப்புறம் வந்து சி ஹைதராபாத் தெலுங்கானா ஹைதரா தெலுங்கானால ஹைதராபாத் அதுக்கப்புறம் டி டி வந்து காசி காசியாபாத் உத்தரப்பிரதேசம் டி வந்து காசியாபாத் உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் ஏ வந்து டெல்லி பி பி வந்து மகாராஷ்டிரால புனே சி சி வந்து தெலுங்கானா தெலுங்கானால ஹைதராபாத் டி வந்து உத்தரப்பிரதேசல காசியாபாத் அப்படிங்கிற அந்த நாலு பிளேஸ்ல எங்க இருக்கு சோ அதுக்கடுத்து ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேற போவதாக அறிவித்த நாடு சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் பா பார்த்துட்டே இருக்கும் அந்த கரண்டவேஸ் சோ ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வெளியேற போவதாக அறிவித்த நாடு எது ஸோ ஆப்ஷன் வந்து பிரான்ஸ் ஆப்ஷன் வந்து பிரான்ஸ் பிரிட்டன் பிரிட்டன் ரஷ்யா ரஷ்யா அமெரிக்கா அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் ரஷ்யா அமெரிக்கா ஸோ அந்த நாளில் எந்த நாடு அப்படிங்கிறது தான் ஸோ மூணாவது கொஸ்டின் யூனிசெஃப் யூனிசெஃப் மிக இளம் வயது நல்லிணக்க தூதுவர் மிக இளம் வயது நல்லிணக்க தூதுவர் மிக இளம் வயது நல்லிணக்க தூதுவர் ஸோ ஆப்ஷன் வந்து மில்லி பாபி பிரவுன் ஆப்ஷன் வந்து மில்லி பாபி பிரவுன் மில்லி பாபி ப்ரௌன் பி வந்து ஹீமா தாஸ் பி வந்து கி ஹீமாதாஸ் சி சி வந்து பிவி சிந்து சி வந்து பிவி சிந்து டி டி வந்து மேரி மேரி கோம் டி வந்து மேரி கோம் ஸோ இந்த நாலு ஆப்ஷன் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஏ ஏ வந்து மில்லி பாபி ப்ரௌன் மில்லி பாபி ப்ரௌன் அப்படிங்கிறது பி வந்து ஹீமாதாஸ் தாஸ் பி வந்து ஹீமாதாஸ் தாஸ் சி சி வந்து பி வி சிந்து சி வந்து பிவி சிந்து டி டி வந்து மில்லி பாபி பிரவுன் டி வந்து மில்லி பாபி பிரவுன் ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா யூனிசெஃபின் இந்தியாவின் முதல் இளைய தூதர் இது வந்து இளம் வயது நல்லிணக்க தூதர் இந்தியாவின் முதல் இளைய தூதர் ரெண்டுமே கொஸ்டின் வேற வேற ஸோ இந்தியாவின் முதல் இளைய தூதர் இதுக்கும் யாருன்னா அதே நாலு ஆப்ஷன் தான் என்ன தான் மில்லி பாபி பிரவுன் செகண்ட் ஹீமா தாஸ் தேர்ட் பி வி சிந்து அப்புறம் வந்து ஃபோர்த் வந்து மேரிகோம் ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் யார் மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் சேம் ஆப்ஷன் தான் யாருன்னு பார்த்து எழுதிக்கோங்க அந்த நாலு தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என அழைக்கப்படும் ரயில் இதனுடைய முந்தைய பேர் ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் அதோட பேர் தான் வந்து வந்தே பாரத் அப்படின்னு வந்து மாற்றி வச்சிருக்காங்க இது இதை கூட மோடி வந்து எப்போனா ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினா பத்தொன்பதாம் அன்று வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் மோடி நம்ம சென்னையில் ஐசிஎஃப் ஆல் தயாரிக்கப்பட்டது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினோட பேர் அதுக்கு முன்னாடி வேற இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அதை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து நம்ம ரயில்வே துறை அமைச்சர் வந்து மாற்றி வச்சாரு ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அதனுடைய முந்தைய பேர் ஆப்ஷன் வந்து ரயில் சிக்ஸ்டீன் ரயில் செவன்டீன் ரயில் எயிட்டீன் ரயில் நைன்டீன் ரயில் சிக்ஸ்டீன் ரயில் செவன்டீன் ரயில் எயிட்டீன் ரயில் நைன்டீன் ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ஸோ அதுக்கடுத்து ஆறாவது கொஸ்டின் சுனில் அரோரா சுனில் அரோரா வந்து சீஃப் தலைமை தேர்தல் ஆணையரை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க நவம்பர் மாதத்தில் ஸோ அந்த சுனில் அரோரா இந்தியாவின் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவின் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் இந்த இடத்துல தலைமை போடல ஸோ அதான் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க இருபத்தி இரண்டாவது தலைமை தேர்தல் ஆணையர் இருபத்தி மூன்றாவது தலைமை தேர்தல் ஆணையர் இருபத்தி நான்காவது தலைமை தேர்தல் ஆணையர் இருபத்தி ஒன்று ஸோ அந்த நாலு ஆப்ஷன்ல யாரு ஸோ அதுக்கடுத்து பின் வருணவற்றுள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று எந்த தினம் கடைபிடிக்கப்படுவதில்லை பின் வருணவற்றுள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எந்த தினம் கடைபிடிக்கப்படுவதில்லை எந்த தினம் கடைபிடிக்கப்படுவதில்லை நாலு தினம் சொல்றேன் அந்த நாலு தினத்தில் எந்த தினம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாட மாட்டாங்க ஆப்ஷன் வந்து தேசிய பால் தினம் தேசிய பால் தினம் ஸோ அதுக்கடுத்து செகண்டு தேசிய அரசியலமைப்பு தினம் தேசிய அரசியலமைப்பு தினம் தேசிய அரசியலமைப்பு தினம் தேர்டு மும்பை தீவிரவாத தாக்குதல் தினம் மும்பை தீவிரவாத தாக்குதல் தினம் போர்த்து தேசிய சித்த மருத்துவ தினம் தேசிய சித்த மருத்துவ தினம் ஸோ நாலு என்னன்னா தேசிய பால் தினம் தேசிய அரசியலமைப்பு தினம் மும்பை தீவிரவாத தாக்குதல் தினம் தேசிய சித்த மருத்துவ தினம் ஸோ இந்த நாலு இதில் எது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாட மாட்டாங்க ஸோ அதுக்கடுத்து எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் யானைகளுக்கான முதல் சிறப்பு மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் யானைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஸோ ஆப்ஷன் வந்து கொல்கத்தா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம்ல உள்ள கொல்கத்தா வெஸ்ட் பங்காளாவில் உள்ள கொல்கத்தா இது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து சுர்முரா உத்தரப்பிரதேசம் செகண்ட் ஆப்ஷன் வந்து சுர்முரா உத்தரப்பிரதேசம் சுர்முரா உத்தரப்பிரதேசம் தேர்ட் ஆப்ஷன் வந்து காசியாபாத் உத்தரப்பிரதேசம் தேர்ட் ஆப்ஷன் வந்து காசியாபாத் உத்தரப்பிரதேசம் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பூனா மகாராஷ்டிரா ஃபோர்த் ஆப்ஷன் பூனே மகாராஷ்டிரா ஸோ ஆப்ஷன் வந்து நல்லா கவனிங்க இந்தியாவின் யானைகளுக்கான முதல் சிறப்பு மருத்துவமனை வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா ஒரு ஆப்ஷன் வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தா ரெண்டாவது உத்தரப்பிரதேசில் சுர்முரா அப்படிங்கிற பிளேஸ் உத்தரப்பிரதேசத்தில் சுர்முரா சுர்முரா அப்படிங்கிற பிளேஸ் ஸோ அதுக்கடுத்து அதே உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் அப்படிங்கிற பிளேஸ் ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு உத்தரப்பிரதேசத்தில் சுர்முரா உத்தரப்பிரதேசில் காசியாபாத் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா பூனேல மகாராஷ்டிரா சாரி மகாராஷ்டிராவில் பூனா இந்த நாலு இடத்துல எங்கே வந்து யானைகளுக்கான முதல் சிறப்பு மருத்துவமனை அமைச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் மன இருக்க நகரம் இந்தியாவின் முதல் மன இருக்க நகரம் எந்த நகரம் ஸோ இதுக்கும் அதே நாலு ஆப்ஷன் தான் என்னென்னா வெஸ்ட் பெங்காலில் உள்ள கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் உள்ள கொல்கத்தா உத்திரப்பிரதேசில் உள்ள சுருமுரா அப்புறம் உத்தரப்பிரதேசில் உள்ள காசியாபாத் அப்புறம் மகாராஷ்டிராவில் உள்ள புனே ஸோ இந்த நாலு இதில் வந்து எது இந்தியாவின் முதல் மன இருக்க நகரம் இந்தியாவின் முதல் மன இருக்க நகரம் இந்த நாலு இதில் எது ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பத்தாவது இந்தியாவின் முதல் தேசிய மத நல்லிணக்க நிறுவனம் இந்தியாவின் முதல் தேசிய மத நல்லிணக்க நகரம் சாரி நகரம் வருவந்த இடத்துல மத நல்லிணக்க நகரம் ஸோ எந்த நகரம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் எந்த ஸ்டேட் நல்லிணக்க மாநிலம் அல்லது நல்லிணக்க நகரம் ஸோ ஸ்டேட் ஆப்ஷன் வந்து நோட் பண்ணிக்கோங்க மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் பீகார் பஞ்சாப் பீகார் பஞ்சாப் ஸோ பத்தாவது கொஸ்டின் என்னென்னா இந்தியாவின் முதல் தேசிய மத நல்லிணக்க மாநிலம் அதில் உள்ள ஒரு நகரம் தான் ஸோ எந்த மாநிலம் பார்த்தா ஆப்ஷன் வந்து மேற்கு வங்காளம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் பீகார் ஸோ இந்த நாலு இதில் எது ஸோ அதுக்கடுத்து பதிவு வராது கொஸ்டின் வேர்ல்டு சாரி ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து ஒடிசால நவம்பர் மாசம் நடந்துச்சு ஸோ அந்த ஒடிசா ஆடவர்களுக்கான ஹாக்கி கோப்பையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஹாக்கி வேல்டுகள் ஒரு கீதம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் இந்தியா அப்படிங்கிற ஒரு கீதம் வந்து வடிவமைச்சாங்க ஸோ அந்த கீதம் எந்த இசையமைப்பாளரால் இசையமைக்கப்பட்டது எந்த இசையமைப்பாளரால் இசையமைக்கப்பட்டது ஒடிசால வந்து வேர்ல்டு கப் ஹாக்கி வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி பதினெட்டு நடந்துச்சு ஸோ அதுக்காக ஒரு கீதம் வச்சாங்க ஆந்தம் ஸோ அந்த ஆந்தம் வந்து எந்த இசையமைப்பாளரால் இசையமைக்கப்பட்டது ஸோ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ வந்து ஏஆர் ரகுமான் ஆப்ஷன் ஏ வந்து ஏஆர் ரகுமான் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி வந்து ஜாகிர் ஹுசேன் ஆப்ஷன் பி வந்து ஜாகிர் ஹுசேன் சி சி வந்து லதா மங்கேஷ்வர் சி வந்து லதா மங்கேஸ்வர் டி டி வந்து இளையராஜா டி வந்து இளையராஜா ஏஆர் ரகுமான் சாகிர் ஹுசேன் லதா மங்கேஸ்வர் இளையராசா ஸோ அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் உலகின் முதல் ஜிஎஸ்டி கணிப்பானை வெளியிட்ட நிறுவனம் எது உலகின் முதல் ஜிஎஸ்டி கணிப்பானை வெளியிட்ட நிறுவனம் எது வெளியிட்ட நிறுவனம் ஸோ ஆப்ஷன் வந்து இன்டெல் இன்டெல் தெரியும் நமக்கு இன்டெல் அப்புறம் கேஷியோ கேஷியோ நம்ம யூஸ் பண்ற கால்சி கேஷியோ அப்புறம் வந்து ஆப்பிள் அப்புறம் கூகுள் ஸோ நாலு ஆப்ஷன் என்னன்னா இன்டெல் கேஷியோ ஆப்பிள் கூகுள் இந்த நாலு ஆப்ஷன்ல எது ஜிஎஸ்டி கணிப்பானை வெளியிட்ட நிறுவனம் ஜிஎஸ்டி கணிப்பானை வெளியிட்ட நிறுவனம் ஸோ அதுக்கடுத்து பதிமூணாவது கொஸ்டின் ரேடியோ காஷ்மீர் இன் டைம் ஆஃப் பீஸ் அண்டு வார் ரேடியோ காஷ்மீர் இன் டைம் ஆஃப் பீஸ் அண்டு வார் என் புத்தகத்தின் ஆசிரியர் யார் ரேடியோ காஷ்மீர் இன் டைம் ஆஃப் பீஸ் அண்டு வார் எனும் புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ ராஜேஷ் பட் ஆப்ஷன் ஏ ராஜேஷ் பட் ஆப்ஷன் பி ஜிகேந்திர சிங் ஆப்ஷன் சி பி வந்து ஜிகேந்திர சிங் சி ஓமர் அப்துல்லா ஓமர் அப்துல்லா டி குலாம் நபி ஆசாத் டி வந்து குலாம் நபி ஆசாத் ஸோ நாலு ஆப்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க ராஜேஷ் பட் ராஜேஷ் பட் அப்புறம் வந்து ஜிகேந்திர சிங் ஜிகேந்திர சிங் ஓமர் அப்துல்லா ஓமர் அப்துல்லா குலாம் நபி ஆசாத் குலாம் நபி ஆசாத் இந்த நாலு ஆப்ஷனாக யாரு இந்த புத்தகத்தை எழுதுனது ஸோ அதுக்கடுத்து பதினாலாவது கொஸ்டின் ஷாங்காய் சுற்றுலா திருவிழா நடக்கும் மாநிலம் ஷாங்காய் அப்படிங்கிற சுற்றுலா திருவிழா எங்கு நடக்கிறது ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஸோ அதனால இதுக்கு ஆப்ஷன் கிடையாது ஷாங்கா சுற்றுலா திருவிழா ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேமஸான கொஸ்டின் இந்த கொஸ்டின் தேரா பாபா நாக் தேரா பாபாநாத் கர்தார்பூர் சாகிப் வழித்தடம் அந்த வழித்தடத்தோட பேர் வந்து தேரா பாபா நானக் கர்தார்பூர் எந்த எந்த இரு எந்த இரு நாட்டையும் வந்து இணைக்கிறது இந்த வழித்தடம் வந்து தேரா பாபாநாத் கர்தார்பூர் சாகிப் வழித்தடம் பின் வருண எவற்றை இணைக்கிறது அதாவது எந்த இரு நாடுகளை இணைக்கிறது இந்த வழித்தடம் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இதுனா இந்தியா நேபாளம் இந்தியாவையும் நேபாளையும் இணைக்கிறது ஒரு ஆப்ஷன் இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கிறது இந்தியா பூடான் இந்தியாவையும் பூடானையும் இணைக்கிறது இந்தியா சீனா இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கிறது ஸோ நாலு ஆப்ஷன் என்னன்னா இந்தியா நேபாளம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பூடான் இந்தியா சீனா ஸோ அந்த நாலு இதில் எந்த நகரங்களை வந்து இது நினைக்கிறது எந்த இரு நாடுகளை ஸோ அதுக்கடுத்து பதி ஆறாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிய சுற்றுச்சூழல் அமலாக்க விருது பின்வரும் அமைப்புகளில் எதற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிய சுற்று அமலாக்க விருது பின்வரும் அமைப்பு வழங்கப்பட்டது எதுக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் என்னன்னா அறிவியல் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் ஆப்ஷன் வந்து அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் பி இந்திய வனவிலங்கு குற்றவியல் கட்டுப்பாட்டு ஆணையம் பி வந்து இந்திய வனவிலங்கு குற்றவியல் கட்டுப்பாட்டு ஆணையம் சி இந்திய வனவிலங்கு நிறுவனம் இந்திய வனவிலங்கு நிறுவனம் டி தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் சென்ட்ரு ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்வைர்மெண்ட் சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்வைர்மெண்ட் ஆப்ஷன் பி வந்து இந்திய வனவியல் குற்றவியல் கட்டுப்பாட்டு ஆணையம் இந்திய வனவிலங்கு குற்றவியல் கட்டுப்பாட்டு ஆணையம் வைல்டு லைஃப் கிரைம் கண்ட்ரோல் ப்ரூ ஆஃப் இந்தியா வைல்டு லைஃப் கிரைம் கண்ட்ரோல் ப்ரூ ஆஃப் இந்தியா ஸோ அதுக்கடுத்து இந்திய வனவிலங்கு நிறுவனம் ஒயில்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஒயில்டு லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா ஸோ அதுக்கப்புறம் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஸோ இந்த இதில் எதுக்கு ஆசிய சுற்றுச்சூழல் அமலாக்க விருது கொடுத்தாங்க ஸோ அதுக்கடுத்து பதி ஏழாவது கொஸ்டின் ஹோப் இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டு எனும் வான்வெளி இராணுவ பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற நடைபெறுகிறது ஹோப் இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டு எனும் இராணுவ எனும் வான்வெளி பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது ஆப்ஷன் வந்து சீனா அமெரிக்கா சீனாவிற்கும் அமெரிக்கா அமெரிக்காக்கும் இடையில நடந்துச்சு பி வந்து இந்தியாவிற்கும் அமெரிக்கா இந்தியா அமெரிக்கா சி வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா சி வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா டி டி வந்து ரஷ்யா அமெரிக்கா டி வந்து ரஷ்யா அமெரிக்கா ஸோ ஹோப் இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டு வான்வெளி இராணுவ பயிற்சி எந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சீனா அமெரிக்கா சீனா அமெரிக்கா இந்தியா அமெரிக்கா இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் அமெரிக்கா பாகிஸ்தான் அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா நாலு இதில் எது ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் எந்த மாநில அரசு பால் உற்பத்தியாளர்களுக்கு கவ் சம்ரிதி ப்ளஸ் ஸ்கீம் கவ் சம்ரிதி ப்ளஸ் ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது எந்த மாநில அரசு பால் உற்பத்தியாளர்களுக்கு கவ் சம்ரிதி ப்ளஸ் ஸ்கீம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேரளா தமிழ்நாடு குஜராத் உத்திரப்பிரதேசம் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு குஜராத் உத்திரப்பிரதேசம் ஸோ இந்த நாலு நாலு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட் வந்து கௌ சம்ரிதி ப்ளஸ் ஸ்கீம் ஸோ ஆப்ஷன் வந்து கேரளா தமிழ்நாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் ஸோ அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் எந்த வார்த்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஆக்ஸ்போர்ட் அகராதியில் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த வார்த்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஆக்ஸ்போர்டு அகராதியில் சிறந்த வார்த்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஸோ ஆப்ஷன் ஆப்ஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க ஸ்கிரீனில் டாக்ஸிக் ஆப்ஷன் வந்து டாக்ஸிக் டிஓ எக்ஸ் ஐசி கே டாக்ஸிக் அப்படிங்கிற வார்த்தை ஸோ பி என்னன்னா போஸ்ட் ட்ரூத் பி வந்து போஸ்ட் ட்ரூத் போஸ்ட் ட்ரூத் அப்புறம் வந்து சி சி என்னன்னா யூத் யூத் ஹேக் யூத் ஹேக் அப்படிங்கிறது யூத் ஹேக் அதுக்கப்புறம் வந்து டி டி வந்து என்னன்னா பாய்சனஸ் டி வந்து பாய்சனஸ் பிஓஐ ஓஎன் ஓயுஎஸ் பாய்சனஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லாம் எது டாக்ஸிக் அப்புறம் வந்து நாலு இதில் எது சிறந்த வார்த்தையாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் அகராதியால் தேர்ந்தெடுக்கப்பட்டது இருபதாவது கொஸ்டின் பதிமூணாவது கிழக்கு ஆசிய மாநாடு எங்கு நடைபெற்றது பதிமூணாவது கிழக்கு ஆசிய மாநாடு எங்கு நடைபெற்றது மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இந்தியா ஸோ ஆப்ஷன் என்னன்னா மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இந்தியா அந்த நாலு நாட்டில் எங்க நடந்துச்சு பதிமூணாவது கிழக்கு ஆசிய மாநாடு ஓராவது கொஸ்டின் எந்த விமான நிலையம் வீர் சுரேந்திர சாய் விமான நிலையம் என்று மத்திய அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த விமான நிலையம் வீர் சுரேந்திர சாய் விமான நிலையம் என்று மத்திய அரசால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆப்ஷன் வந்து பிர்ச முண்டா விமான நிலையம் ஆப்ஷன் வந்து பிர்ச முண்டா விமான நிலையம் பிர்ச முண்டா விமான நிலையம் பி சர்ஜுகுடா விமான நிலையம் பி வந்து சர்ஜுகுடா விமான நிலையம் சி கவுடா விமான நிலையம் ஹவுடா விமான நிலையம் ஹெம்பஹவுடா விமான நிலையம் ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் தெரியலைனாலும் ஏதாவது அந்த ஆன்சர் மட்டும் எழுதுங்க ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் ஹெம்பஹவுடா விமான நிலையம் டி இந்திரா காந்தி விமான நிலையம் டி வந்து இந்திரா காந்தி விமான நிலையம் ஆப்ஷன் வந்து பிர்ச முண்டா விமான நிலையம் பிர்ச முண்டா விமான நிலையம் பி வந்து சர்ஜுகுடா விமான நிலையம் சர்ஜுகுடா விமான நிலையம் சி கெம்ப கவுடா விமான நிலையம் கெம்ப கவுடா விமான நிலையம் டி இந்திரா காந்தி விமான நிலையம் டி வந்து இந்திரா காந்தி விமான நிலையம் ஸோ அதுக்கடுத்து இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் பிரதமர் நரேந்திர மோடி உரையில் ஐம்பதாவது மான் கி பாத் ஐம்பதாவது மான் கி பாத் அவர் வந்து அந்த உரை வார வாரம் ரேடியோவில் பேசுகிற அந்த நிகழ்ச்சி பேர் வந்து மான் கி பாத் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க என்னது மான் கி பாத் அப்படிங்கிறது ஸோ மான் கி பாத் நிகழ்ச்சி வெளியான நாள் எத்தனாவதுனா ஐம்பதாவது ஐம்பதாவது மான் கி பாத் மான் கி பாத் நிகழ்ச்சி வெளியான நாள் ஐம்பதாவது மான் கி பாத் நிகழ்ச்சி வெளியான நாள் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஏழு ஸோ நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸோ இந்த நான்கு நாட்களில் எந்த டேட்டில் இந்த ஐம்பதாவது மான் கி பாத் நிகழ்ச்சி வெளியாச்சு எந்த டேட்டில் வெளியாச்சு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸோ அதுக்கடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் கஜா புயல் எப்போது தமிழ்நாட்டை தாக்கியது கஜா புயல் எப்பொழுது தமிழ்நாட்டை தாக்கியது ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதி பதி ஆறு பதினேழு பதினெட்டு ஸோ நாலு டேட் எப்போன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி நவம்பர் பதி ஆறாம் தேதி நவம்பர் பதினேழாம் தேதி நவம்பர் பதினெட்டாம் தேதி ஸோ பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் நாலு டேஸ் இந்த நாலு டேட்ல எப்போது கஜா புயல் தமிழ்நாட்டை தாக்கியது ஸோ அதான் இருபத்தி நாலாம் இருபது இருபத்தி நாலாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகக்கோப்பை ஹாக்கி எங்க நடந்துச்சுன்னா ஒலி ஒடிசால நடந்துச்சு சோ அதனுடைய இறுதி போட்டியில் யார் வின் பண்ணாங்கன்னா பெல்ஜியம் வின் பண்ணுச்சு சோ அந்த பெல்ஜியம் எந்த அணியை வென்று சாம்பியன் பட்டம் வென்றது பெல்ஜியம் வந்து எந்த அணியை வென்று சாம்பியன் பட்டம் வென்றது எந்த அணியை வென்று சாம்பியன் பட்டம் பெற்றது இதே மாதிரி போன நவம்பர் மாசத்துல டி டுவெண்டி வேர்ல்டு கப் யாரு வின் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க நான்காவது முறையாக பெண்கள் டி டுவெண்டி வேர்ல்டு கப் நான்காவது முறையாக ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க எந்த கண்ட்ரிக்கு அகனேஸ்டா வின் பண்ணாங்கன்னா இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு அகனேஸ்டா தான் வந்து அவங்க வின் பண்ணாங்க அதே அதே தான் பெல்ஜியம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு வேர்ல்டு கப் ஹாக்கி வின் பண்ணியிருக்காங்க எந்த கண்ட்ரிக்கு எதிராக வின் பண்ணாங்க எந்த நாட்டுக்கு எதிராக அதாவது ஃபைனலில் எந்த நாடு அடிச்சு பெல்ஜியமும் எந்த நாடும் அடிச்சு எந்த நாட்டுக்கு எதிராக அவங்க வின் பண்ணாங்க ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து ஸோ இதுதான் வந்து நாலு ஆப்ஷன் இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா நெதர்லாந்து ஸோ அதுக்கடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் பதிமூணாவது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் பதிமூன்றாவது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நடைபெற உள்ள இடம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது அதனால் இதுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்டானது நிறைய பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் அதனால் இதுக்கு ஆப்ஷன் இல்லை ஜி டுவெண்ட்டி மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு இருபத்தி ஆறு கில்கண்டல் எந்த நாடு முதலாவது உலக சகிப்புத்தன்மை மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டை நடத்தியது கீழ்கண்டவற்றுள் எந்த நாடு முதலாவது உலக சகிப்பு தன்மை மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டை நடத்தியது ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா சீனா யுஏஇ யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்கா ஆப்ஷன் வந்து இந்தியா சீனா யுஏஇ அப்புறம் வந்து அமெரிக்கா அந்த நான்கு நாடுகளை எந்த நாடு நடத்திடுச்சு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆசியாவின் முதல் பெண் நரம்பியல் மருத்துவர் இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க ஆசியாவின் முதல் பெண் நரம்பியல் மருத்துவர் இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க யாருன்னா டிஎஸ் கனகா ஸோ அவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எந்த மாநிலத்தையும் சேர்ந்தவங்க ஆப்ஷன் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஸோ கேரளா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் ஸோ இந்த நாலு ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் உலக குழந்தைகள் தினம் உலக குழந்தைகள் தினம் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க உலக குழந்தைகள் தினம் அதே மாதிரி உலக தொலைக்காட்சிகள் தினம் இது ரெண்டுக்கும் சேம் ஆப்ஷன் தான் சேம் ஆன்சர் தான் சரி சேம் ஆப்ஷன் தான் நாலு ஆப்ஷன் கவனிச்சுக்கோங்க உலக குழந்தைகள் தினம் உலக தொலைக்காட்சி தினம் ஸோ ஆப்ஷன் என்னென்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் பதி எட்டு நவம்பர் இருபது நவம்பர் இருபத்தி ஒன்று ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டு எல்லாமே நவம்பர் தான் நவம்பர் இருபத்தி ஏழு ஸ்க்ரீனில் பாருங்கள் நவம்பர் இருபத்தி ஏழு நவம்பர் பதி எட்டு நவம்பர் இருபது நவம்பர் இருபத்தி ஒன்று ஸோ உலக குழந்தைகள் தினம் இது இதே நாள் ஆப்ஷன் தான் உலக தொலைக்காட்சி தினமும் இதே நாள் ஆப்ஷன் தான் அந்த நாலு டேஸில் என்ன என்னைக்கு இந்த ரெண்டு டேஸ் இருக்குது உலக குழந்தைகள் தினம் உலக தொலைக்காட்சி தினம் ஸோ அதுக்கடுத்து முப்பதாவது கொஸ்டின் இந்திய சர்வதேச செர்ரி மலர் திருவிழா எங்கு நடைபெற்றது இந்திய சர்வதேச செர்ரி மலர் திருவிழா எங்கு நடைபெற்றது ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷில்லாங் ஷில்லாங் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ஹரியானா ஹரியானா ஒடிசா ஸோ நாலு ஆப்ஷன் என்னன்னா ஷில்லாங் ஷில்லாங் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ஹரியானா ஹரியானா ஒடிசா ஸோ இந்த நாலு இடத்துல எங்கே செர்ரி மலர் திருவிழா நடந்துச்சு ஸோ இந்த முப்பது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிடிஎஃப் இருக்குது ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதுனாங்க அந்த ஆன்சரை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதுனேனாலும் அந்த ஆன்சரை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திருப்பி வந்து அந்த ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நான் அந்த ஆன்சர் நோட் பண்ணி இல்லை பிடிஎஃபாக சைடில் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லை ஆன்சர் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்தனாலே தெரியும் படிக்காதவங்க படித்தவங்க வந்து ஆன்சர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து தமிழ் புக் லெவன்த்து நியூ தமிழ் புக் தான் டெஸ்ட்டு இதே டைமில் வந்து அப்லோட் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ